லைன் போதி எடுக்கல. என்னாச்சு அம்மா? கேக்குறோம்ல, என்னன்னு சொல்லு. அத நீங்களே வந்து பாருங்கம்மா. யார் பெத்த பொண்ணோ அதை தேடியே அத்தனை பிரச்சனையும் வருது. கடவுளே நினைச்சாலும் அந்த துர்காவை காப்பாத்த முடியாது. அண்ணி, நம்ம எவ்வளவோ பிளான் போட்டோம், ஆனா இன்னைக்கு கடவுளா பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. துர்காங்கிற வேலைக்காரிய வச்சு என் அம்மா இன்னைக்கு போகி கொண்டாடுவாங்க. நாளைக்கு நாம பொங்கல் கொண்டாடலாம், வா போலாம். மாட்டிக்கிட்டானே மாப்பிள. என்ன இது? அண்ணே, முதல் முறை நம்ம போட்ட பிளான்ல ஜெயிச்சிருக்கோம். துர்கா, துர்கா, தாளத்தை படுத்துக்கியா? தண்ணி எடுத்து ஊத்து. எழுந்துரு துர்கா, துர்கா, துர்கா. அஷோ, இந்த பிரச்சனையில இருந்து துர்காவை எப்படித்தான் காப்பாத்துவ? எனக்கு ஒன்றும் புரியலையே. முழிச்சிட்டா. இப்படி பண்ணிட்டாலே கொன்னுடுவேன். நான் என்னமா பண்ணேன்?
என்ன அடிக்கிறீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மா எதிர்த்து பேசுவேன். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணணும் நீ? போ, பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு. எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு பொண்ணும் தெரியாத மா, எத்தனை தடவை சொல்லிருக்காமா இவள நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு. வேலைக்காரியா வேலைக்காரியா வைக்கணும். நீங்க அந்த மது பேச்ச கேட்டுட்டு இவளுக்கு அளவுக்கு மீறின இடத்து கொடுத்தீங்க. இப்பவே மேடம் முதலாளி ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது மா, என்ன நம்புகமா? நான் எப்படி வந்தேன் இங்க படுத்தேன்னு தெரியல. ரிஷி சாரும் எப்படி வந்தாருன்னு தெரியல. ஏதாவது தப்பு பண்ண வேண்டியது, மாட்டிக்கிட்டா சத்தியம் பண்ணி தப்பிக்க வேண்டியது. சூப்பர் ஐடியா டே. உன் நடிப்புக்கெல்லாம் என் அம்மா வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். ரிஷி, ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியலையே. டேய் செத்து. தம்பி அக்கா பாத்தீங்களா, அவ்வளவு திட்டா இவனுக்கு கோபம் வருது. இப்ப தெரியுதாமா என்ன நடந்திருக்குன்னு? சாருக்கு தெரியல, பாவம் இவளுக்கும் தெரியல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு? ஒரு வேலைக்காரியோட அவர் ரூம்ல ஒன்ன படுத்திருக்க, அது தப்பு இல்ல? அக்கா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. துர்கா மயங்கி கிடந்தா, அவளை ரூம் கொண்டு வந்து படுக்க வச்சு, இது மட்டும்தான் நடந்தது. இதுதான் நடந்துச்சா? உன் மேல சத்தியமா இது மட்டும்தான் நடந்துச்சு. அப்புறம் எப்படி நீ அவ பக்கத்துல படுத்திருந்த? ரிஷி சொல்றது உண்மையா இருந்தா ரிஷி இங்க எப்படி படுத்திருக்க முடியும்? பதில் தெரியல. நான் சொல்லட்டுமா? குறை சொல்லி ஊரை ஏமாத்தினவ உன்னை ஏமாத்தி தான் வலையில மயக்கி விழ வச்சிருக்கா. ஐயோ, என்ன நம்புங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. நிச்சயமா துர்கா அப்படிப்பட்டவ கிடையாது. என்ன ரிஷி, இதெல்லாம் இதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம்! நீ இப்படி எல்லாம் நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. அம்மா, நீ ஸ்டார்ட் பண்ண. அத்தை, ரிஷி மாமா மேல எந்த தப்பும் இல்ல. இத்தனை நாளா நான் இந்த வீட்டுலதான் இருக்கேன். ரிஷி மாமா கூட எத்தனையோ தடவை வெளியில போயிருக்கேன். ரிஷி மாமாவோட ஒரு சுண்ட விரல் கூட தப்பான எண்ணத்துல என் மேல பட்டதே இல்ல. அப்படிப்பட்ட மாமாவ இவ தான் ஏதோ வசியம் பண்ணி கெடுத்திருக்கா. இப்ப இல்ல, எப்பவுமே ரிஷி மாமா ரொம்ப நல்லவர். இத்தனை பிரச்சனைக்கும் இந்த வேலைக்காரி தான் காரணம். அம்மா, நான் சொல்றது ருத்ரையா. அம்மா, இந்த அசிங்கத்தை முதல்ல வெளியில வீசிட்டு வாங்க. ஐயா, நீங்களாவது என்ன நம்புங்க, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க. Thank you.
ரிஷி. யாரோ லேடி மயக்கம் ஆயிட்டாங்கன்னு கால் பண்ணீங்க, யார் அது? ஆஹா, டாக்டர் சரியான நேரத்துல வந்து ட்விஸ்ட் அடிக்கிறானே. இந்த ரிஷி இவனை போய் கூப்பிட்டுருக்கான் பாரு. ரிஷி உங்களுக்கு கால் பண்ணானா? எப்ப டாக்டர்? இப்பதான், ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி. டாக்டர், எங்க அம்மா நம்ப மாட்டாங்க. உங்க மொபைல் கால் ஹிஸ்டரி எடுத்து காட்டுங்க. ஐயோ, ஆதாரத்தையும் காட்டுறானே. கிண்டல் பண்ற பழக்கம் மட்டும் உங்களை விட்டு போக மாட்டேங்குதே. ஆமா, யார் மயக்கம் ஆயிட்டாங்க, என்ன பிரச்சனை? டாக்டர், நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்த பொண்ணு திடீர் மயக்கமாயி கீழே விழுந்துட்டா. அது ஏதாவது ஃபுட் பாய்சனா இருக்குமா டாக்டர்? ஃபுட் பாய்சன் தான் மேக்ஸிமம் வாமிட் வரும், சட்டுன்னு மயக்கம்லாம் வராதே. கடைசி என்ன சாப்பிட்டாங்க? கடைசியா கூல் ட்ரிங்க்ஸ். ஓ, எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதா இருக்கும், இல்லைன்னா அதில் ஏதாவது மயக்க மருந்து கலந்துருக்கணும், அதனால தான் அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கு. பிளான் சக்சஸ் ஆக வேண்டிய நேரத்தில் டாக்டர் வந்து சங்கு ஊதிக்கிட்டு இருக்கானே, வேண்டாண்டா. டாக்டர், அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி நாங்களே மயக்கத்தை தெளி வச்சிட்டோம். வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், அதுவும் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு இத்தனை தேங்க்ஸ் எல்லாம்? எமர்ஜென்சின்னு கூப்பிட்டா வர்றதுக்கு தானே நாங்க இருக்கோம். சரி மேடம், நான் போயிட்டு வரேன். மொத்த பிளானையும் கெடுத்துட்டு திரும்ப வருவியா? வராத, அப்படியே போய் தொலைஞ்சிருப்போ. சரி, அந்த அந்த கௌதம் எங்க? ஆஹா, அது திடீர்னு வெளியூர் போயிருக்கான். ஏன் கேக்குற? கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலந்தது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஆஹா, நோன்றானே. நாம எல்லாருமே இங்க இருக்கோம், இங்க ஒருத்தன் அவன் மட்டும் இல்ல. எனக்கு அதனால அவன் மேல சந்தேகமா இருக்கு. அவன் மேலயே சந்தேகப்படுறியா நீ? சந்தேகம் வந்துட்டா எனக்கு உன் மேல கூட சந்தேகம் வரும். என்ன நம்ம பக்கம் திரும்புது? ஏமா, உங்க பையன் மேல கூட உங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சுல? எப்படியோ இந்த சனியும் ஒழிஞ்சா சரி. துர்கா, எதுக்கு தடுக்கறான்? சின்ன வயசுல இருந்து என் மேல சந்தேகமே படாத எங்க அம்மா என் மேல சந்தேகப்பட்டாங்க. அதுக்கு காரணமானவங்களை தேடி கண்டுபிடிச்சு எங்க அம்மா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அவங்கள தண்டிக்கிற வரைக்கும் நீ இங்க இருந்து போக கூடாது. அதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இருக்கு. இப்ப டாக்டர் மட்டும் வரலன்னா நீ நானும் தப்பு பண்ணவங்களா ஆயிருப்போம். அதுவும் இல்லாம என்னதான் நம்ம இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணாலும் நீ இப்படி உடனே கிளம்புனா
ஏதாவது தப்பு நடந்திருக்குமோன்னு மத்த எல்லாருக்குமே சந்தேகம் வரும். நம்ம எந்த தப்பு பண்ணல, யாரும் நம்மள வேணும்னு சிக்க வச்சிருக்காங்கன்னு இவங்க எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கணும். நம்மள மாட்டி விட்டவங்களை கண்டுபிடிச்சு நம்ம நிரபராதி நிரூபிக்கணும். கண்டுபிடிச்சிருவாங்களோ? அது வரைக்கும் நீ இந்த வீட்டில தான் இருக்கணும் துர்கா. அடிப்பட்டவனுக்கு தான் அந்த வலியோட கஷ்டம் புரியும். உன்னோட கண்ணீர் உண்மையானதுன்னா உன்னை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்க இரு, இல்லனா கிளம்ப. உன்னோட கண்ணீர் உண்மையானதுன்னா உன்னை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்க இரு, இல்லனா கிளம்ப. ஏய் இரு 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 இரு, துரக்கா துரக்கா. ஏய் இத புடி இத புடி இத எதுக்கு இத புடி சொல்றேன். இரு இரு. யோ இப்ப ரெடி. எதுக்கு இது? எத்தனை முறை அடி வாங்கினாலும் உங்ககிட்ட அடி வாங்கிட்டு அமைதியா இருக்கிறதுக்கு அவன் என்ன சுந்தர பாண்டியனா? அவன் கௌதம் உங்ககிட்ட அடி வாங்கினது நினைச்சு கோபமா இருப்பான். டிக்கிய திறந்தனும் எட்டி உதச்சா என்ன பண்ணுவ? ஒரு தற்காப்புக்காக இதை வச்சுக்கோ. இன்னும் போதை தெளியல போல. கௌதம் கௌதம் என்ன பேச்சு மூச்சே காணும். நாடி இருக்கானு பாப்போம், டவுட்டா இருக்கு. நின்றுச்சா? அடி பாவி, நீ அடிச்சடியில உன் உயிரே போயிடுச்சு. கொலகாரி ஆயிட்டாளே. ஐயோ, ஒரு கொலகாரி கூட குடும்பம் நடத்தினா என்ன ஆகும்னு தெரியலையே. பொண்டாட்டி ஒருத்தனை கொன்னுட்டான்னு வெளியில தெரிஞ்சா என்ன ஆவறது? இந்த குடும்பமானமே கப்பல் ஏறிடும். ஐயோ கௌதம், கௌதம் எந்திரி கௌதம். ஆயிரம் முறை கூப்பிட்டாலும் டெட் பாடி எழுந்து வராதடி. உன் கோபத்தால ஒரு உயிரை கொன்னுட்டியே. நீங்க தான் இதுல இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்தணும். என்ன கொலை பண்ணி எதுக்கு சொல்றியா நீ? என் வாழ்க்கைய சினிமா கிளைமேக்ஸ் ஆக்க பாக்குறியா நீ? என்னாலலாம் கழி தின்ன முடியாது. ஐயோ இல்லங்க, இந்த டெட் பாடி எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சிடுங்க சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த கொலை கேஸ்ல இருந்து நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம். ஏண்டி நீ தப்பு பண்ணிட்டு என்ன மறைக்க சொல்றியா நீ? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. நான் எனக்காகவா இதெல்லாம் பண்ண? காவேரிக்காகவும் உங்களுக்காகவும் சேர்த்து தானே பண்ண. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் பிளான் பண்ணியா பண்ண?
யதார்த்தமா நடந்த ஆக்சிடென்ட் இது. ப்ளீஸ்ங்க, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ப்ளீஸ்ங்க. எல்லா நேரத்திலையும் காசு பணம் உதவி பண்ணாத, அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குன்னு இப்போவாது புரியுதா உனக்கு? நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி, நீ உன்னை குலப்பழி சுமக்க விடமாட்டேன். உனக்காக இந்த டெட் பாடியை நான் மறைக்கிறேன். உனக்காக மட்டும் இல்ல, நம்ம குழந்தைக்காகவும் தான்.